பாவூர்ச்சத்திரம் சென்ட்ரல் அரிமா சங்க ஆளுநர் அதிகாரப்பூர்வ வருகை தின விழா கீழப்பாவூர் குருசாமி கோவில் திருமண மண்டபத்தில் சிறப்பாக நடைபெற்றது. விழா குழு தலைவர் அரிமா பி அருணாச்சல முத்துசாமி அவர்கள் விழா ஏற்பாட்டினை சிறப்பாக செய்திருந்தார். விழா நாயகன் 3-4A மாவட்ட ஆளுநர் இன்ஜினியர் வி ஜெகநாதன் PMJF அவர்களை பாவூர்ச்சத்திரம் சென்ட்ரல் அரிமா சங்க தலைவர் முனைவர் அரிமா தா அருணாச்சலம் MJF என்ற கவிஞர் அந்தமான் அருண் அவர்கள் விழா மண்டப வாயில் சங்க உறுப்பினர்கள் சூழ சந்தன மாலை அணிவித்து வரவேற்றார்கள். அதன் பிறகு சங்க நிர்வாகிகளுடன் 10 நிமிடங்கள் நடந்த சிறப்பு கூட்டத்தில் பாவூர்ச்சத்திரம் சென்ட்ரல் அரிமா சங்க கணக்கு வழக்குகள் சரிபார்க்கப்பட்டு ஆளுநர் அவர்கள் கையெழுத்திட்டார். அதன் பிறகு கூட்டம் நிகழ்ச்சி தொகுப்பாளர் அரிமா KRP இளங்கோ அவர்கள் முறைப்படி மேடைக்கு அழைக்க விழா குழு தலைவர் தலைவர் அரிமா பி அருணாச்சல முத்துசாமி அவர்கள் பொன்னாடை போர்த்தி மேடையில் அமர வைக்க விழா ஆரம்பமானது. தொடக்கமாக பாவூர்ச்சத்திரம் சென்ட்ரல் அரிமா சங்க தலைவர் முனைவர் அரிமா த அருணாச்சலம் MJF என்ற கவிஞர் அந்தமான் அருண் அவர்கள் மணியடித்து கூட்டத்தை தொடங்கி வைத்தார். கொடி வணக்கம், அரிமா வழிபாடு வாசிக்கப்பட்ட பின் உலக அமைதிக்காக 1 நிமிடம் மௌனம் அனுசரிக்கப்பட்டது. அதன் பிறகு சங்க தலைவர் அவர்கள் மாவட்ட ஆளுநர் அரிமா வி ஜெகநாதன் மற்றும் முதலாம் துணை ஆளுநர் அரிமா NK விஸ்வநாதன் வட்டார தலைவர் அரிமா ஆறுமுகநயினார் ஆகியோர்களுடன் விழாவிற்கு வந்திருந்த அமைச்சரவையினர் PST கைடன்ஸ் அரிமா பி ஐயாத்துறை மற்றும் விருதாளர்கள் பயனாளிகள் மற்ற சங்கங்களிலிருந்து வந்திருந்த முத்தலைவர்கள் விருந்தாளிகள் அனைவரையும் வரவேற்றார். செயலாளர் அரிமா சுரேஷ் அவர்கள் 2021-2022 அரிமா ஆண்டு சாதனைகளை வாசித்தார். அதன் பிறகு சிறந்த சேவைக்காக விருது பெறுகின்ற விருதாளர்கள் 10 பேர்களுக்கு ஆளுநர் அரிமா வி ஜெகநாதன் அவர்கள் விருது வழங்கினர். சிறந்த சேவை விருதினை ஆய்க்குடி அமர் சேவா சங்க பத்மஸ்ரீ திரு ராதாகிருஷ்ணன் அவர்களும் மருத்துவத்துறையில் சாதனைகள் செய்து வருகின்ற டாக்டர் ஆர் ராஜ்குமார் திரு ஜி இசக்கியப்பா மருதபுரம் பரம்பரை வைத்தியர் திரு எல் கண்ணன் ஆகியோர்களும் தபால் தந்தி துறை திருமதி ஜோதி அவர்களும் தமிழ்துறையில் சாதனை புரிந்த திருவள்ளுவர் கல்லூரி பேராசிரியை முனைவர் திருமதி இந்துபாலா அவர்களும் பார்வையற்றோர் நலசங்கத்தை சேர்ந்த திரு அருள் செல்வராஜ் சித்திரை கண்ணன் மரக்கன்றுகள் வழங்கி சாதனைகள் செய்த கீழப்பாவூர் பசுமை இயக்கத்திற்கும் இலவச கண் சிகிச்சை முகாம் நடத்திய வின்னிங் ஸ்டார் வாக்கிங் டீம் மற்றும் அரிமா டி செல்வகுமார் ஆகியோர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. அதன் பிறகு பாவூர்ச்சத்திரம் சென்ட்ரல் அரிமா சங்க உறுப்பினர்கள் 45 பேர்களும் இணைந்து ₹1,00,000 மதிப்பீட்டில் 27 பயனாளிகளுக்கு பல நலத்திட்டங்கள் பொருளாகவும் பணமாகவும் ஆளுநர் அவர்கள் மூலம் செய்யப்பட்டன. அதில் ஆளுநர் அரிமா வி ஜெகநாதன் அவர்களின் சிறப்பு நலத்திட்டமான தரை துண்டு விசிறி என்று சொல்லக்கூடிய பெடஸ்ட்ரல் ஃபேன் 6 பேர்களுக்கு வழங்கப்பட்டது. சுரண்டை தீயணைப்பு மீட்பு பணிகள் நிலையத்திற்கு மாடு தூக்கும் கருவி மற்றும் பாம்பு பிடிக்கும் கருவியும் வழங்கப்பட்டன. பாவூர்ச்சத்திரம் சென்ட்ரல் அரிமா சங்க சிறப்பு நிகழ்வான பாவூர்ச்சத்திரம் சென்ட்ரல் அரிமா சங்க அதிகாரப்பூர்வமான லைன்ஸ் கிளப் ஆஃப் பாவூர்ச்சத்திரம் central.co.in என்ற இணையதளத்தினை PST கைடன்ஸ் அரிமா பி ஐயாத்துறை அவர்கள் தனது கைபேசியின் மூலம் தொடங்கி வைத்தார். அதனை எல்லா வாட்ஸ்அப் குரூப்புகளுக்கும் சங்க தலைவர் அருணாச்சலம் அவர்கள் ஃபார்வர்ட் செய்தார். அதன் பிறகு விழா நாயகன் ஆளுநர் அரிமா ஜெகநாதன் அவர்களை கண்தான மாவட்ட தலைவர் அரிமா KRP இளங்கோ அவர்கள் ஆளுநர் அவர்களை அறிமுகப்படுத்தினார். ஆளுநர் அரிமா வி ஜெகநாதன் அவர்கள் சிறப்புரையாற்றினார். முதலாம் துணை ஆளுநர் அரிமா NK விஸ்வநாதன் தாமிரபரணி மண்டலம் வட்டாரம் 25 வட்டார தலைவர் அரிமா ஆறுமுகநயினார் ஆகியோர்கள் சிறப்புரையாற்றினர். அதன் பிறகு பாவூர்ச்சத்திரம் சென்ட்ரல் அரிமா சங்க ஆளுநர் அதிகாரப்பூர்வ வருகை தின சிறப்பு மலரை முதலாம் துணை ஆளுநர் அரிமா NK விஸ்வநாதன் அவர்கள் வெளியிட PST கைடன்ஸ் அரிமா பி ஐயாந்துறை அவர்கள் முதல் நூலை பெற்றுக்கொண்டார். விழா மேடையில் 6 புதிய உறுப்பினர்களை அரிமாசி ஆனந்த் அவர்கள் அறிமுகம் செய்ய முதலாம் துணை ஆளுநர் அரிமா NK விஸ்வநாதன் அவர்கள் சங்கத்தில் இணைத்தார்கள். இறுதியில் சங்க பொருளாளர் அரிமா டி செல்வகுமார் அவர்கள் நன்றி கூற கூட்டம் நிறைவடைந்தது. எப்படி
அழைப்பு விடுத்திருக்கோம். அனைத்து எங்களது பரமாத்ம வணக்கத்திலும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன்.